நாங்கள் இந்த நெல்லை ஃபுட் பார்க்லேருந்து வரோம். ஒரு 20-30 கடை வந்து நாங்கள் வந்து எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணி அட்வான்ஸ் ஒரு 3-4 லட்சரூபா, அதுக்கப்புறம் ஒரு ஒரு கடைக்கு 15 லட்சரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அங்கே கடையை நடத்திருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸு, டீ கடைங்க, அந்த மாதிரி எல்லாமே போட்டு நாங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தோம். எங்கிட்ட இனிஷியலாக வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அன்சாரிங்கிறவங்க தான் வந்து அது ரன் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அன்சாரி, ரஷீத், அப்புறம் அவங்க ஒய்ஃப் சாஜிதா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது, அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து பொய்யா ஒரு விஷயம் சொல்லிட்டு எங்கிட்ட வந்து இது பண்ணியிருக்காங்க. என்னன்னா அக்ரிமெண்ட்டுலேருந்து லீஸ் இன்க்ரிமெண்ட் எல்லாம் போட்டாங்க. நாட்கள் கரெக்டாக நாங்கள் நவம்பரில் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டோம், மே மார்ச்சில் தான் ஓப்பன் ஆயிடுச்சு. மார்ச்சில் ஓப்பன் பண்ணும்போது என்ன இருக்குன்னா நாங்கள் அங்கே ஓப்பன் ஆகி ஒரு ஒரு 1.5 மாதம், கரெக்டாக 1.5 மாதம் ரன் ஆகிற ஸ்டேஜில் அப்புறம் கார்பரேஷன்லேருந்து வந்து சீல் அடிச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தா அங்கே வந்து எந்த ஒரு அப்ரூவல்ஸுமே வந்து கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன இருக்குன்னா இப்போ ஒன் இயராக வந்து நாங்கள் வந்து ரெகுலராக வந்து அன்சாரியாக வர ருச்சி ஹோட்டல் குரூப் ஓனர் அவர் வந்து நாங்கள் தினமும் போய் நைட் ஆனோ ஈவினிங்கோ எங்கேயோ போய் கேட்டுகிட்டே இருந்திருக்கோம். பட் ஒரு நாளும் எங்களை வந்து பதிலே சொல்ல, 2 நாள் ஓப்பன் ஆகும், 1 மாதத்தில் ஓப்பன் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி பொய்யே சொல்லிகிட்டு இருந்திருக்கான். இப்போ இருக்கிற ஸ்டேஜ் என்ன இருக்குன்னா ஒரு மாதமாக வந்து எங்களுக்கு வந்து இது பற்றி பார்த்தோன்னா அது வந்து அங்கே வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரக்ட் பண்ணி உடச்சிட்டு அவங்க வந்து அந்த இரும்பெல்லாம் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களோட எதிரில் இருக்கிற ஒரு கடைக்கு, எங்கள் ஃப்ரெண்டு கடைக்கு வந்து அப்படி தான் பண்ணியிருக்காங்க. கடையிலுக்குள்ளார சாமான்லாம் இருந்திருக்கு, ஷட்டரெல்லாம் வெட்டிட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது மே 10th நடந்துச்சு. உடனே நாங்கள் போய் மண்டே பெட்டிஷன் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பெட்டிஷனுக்கும் மேலப்பாளைய ஸ்டேஷனில் என்கொயரி நடந்துகிட்ருக்கு தொடர்ச்சியாக. அந்த என்கொயரி நடந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 டேஸில் வந்து உங்களுக்கு குறைஞ்சபடி ஒரு அட்வான்ஸ் ஏதாட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் அன்சாரி. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ திருப்பி நேற்று பார்க்குறோம், புதுசாக வேறு யாரோ வந்து அங்கே எங்களோட கடைங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, இந்த லேண்ட் வந்து வேறு ஆளுக்குள்ளது, இதில் வந்து உரிமையாக வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் எங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா 20-30 பேர்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் இருக்குது. அக்ரிமெண்ட்டில் வந்து லைவாக வந்து 33 மந்த்ஸ் இங்கே இன்னும் வந்து எங்களுக்கு இது இருக்குது, வேலிடிட்டி இருக்குது. பட் இதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த கடைங்களுக்கு யாருக்குமே சொந்தம் இல்லை, நீங்கள் யாரும் வந்து உள்ளார வரக்கூடாதுன்ட்டு ஸ்டிக்கர் விட்டான். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். உறுதியாக வந்து எங்களுக்கு எதாட்டி நல்ல தீர்ப்பு கிடைக்கும்ட்டு வந்திருக்கோம். அந்த லேண்ட்லார்டு ஜெகதீஷன் அவங்கன்ற பேர் எழுதியிருக்காங்க ஒரு திசைவனிலேருந்து அப்படின்ட்டு. ஸோ அதை ஒரிஜினல் லேண்ட்லார்டு வந்து கடையும் வந்து அப்படியே இருக்குது. இப்போ வந்து எங்களுக்கு வந்து என்னென்னா பொருள் போக எல்லாருமே வந்து கஷ்டத்துலேருந்து நாங்கள் வந்து 15 லட்சம் முதலீடு போட்டிருக்கோம், பேங்க் லோன்ஸ் எல்லாம் வாங்கி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு லோனும் ரீபேமெண்ட் பண்ண முடியல, பேங்க்லேயும் டிஃபால்ட் ஆயிடுச்சு, கெட்ட பேர் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் அதுக்கு தான் வந்து ஏதாட்டி ஒரு நல்ல இது வந்து நாங்கள் வந்து இப்போ கேஸ் போயிட்டுருக்கு. பட் அந்த கேஸ் வருதுன்னு தெரிஞ்சதுனால இந்த அவங்க வந்து எவ்வளோக்குள்ள முடிய வரைக்கும் எல்லாம் பண்ணணும்ன்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் விட்டு இந்த இரும்பு சாமான் எல்லாம் விட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கும், அந்த அமௌண்ட் கூட எங்களுக்கு திருப்பி கொடுக்கணுன்ட்டு அவங்களுக்கு வந்து துளி கூட அவங்களுக்கு இந்த எண்ணமே இல்லாமல் இருந்தது. ஆமாம் சார். இப்போ கடைக்கு ஒரு ஒரு கடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 லட்சம் 5 லட்சம்னு அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. நாங்கள் உள்ளார பார்த்தீங்கன்னா இன்டீரியரே வந்து ஒரு 10 லட்சம், ஏன்னா பொருள் ஃப்ரீசரு ஃப்ரிட்ஜு அந்த இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது போர்டு. ஆ வந்து 20-30 கடை இப்போ இதில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வைஸ் அந்த ரெண்டலின் பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கடை நாங்கள் வந்து அட்வான்ஸ் பேசிஸில் அக்ரிமெண்ட் போட்டு மித்தவங்க எல்லாம் கமிஷன் பேசிஸ் எப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கு இன்றைக்கி சேல் ஆயிடுச்சுன்னா 20 ரூபா வந்து ஓனருக்கு போகிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை, ஏன்னா சின்ன சின்ன இந்த அப்பள கடை அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ ஆக்சுவலி இதில் மெயின் ப்ரா ஆமாம் சார், ஏன்னா இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்களை வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னார், எல்லாம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம், எல்லாம் முதலீடு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. கடைசியில் பார்த்தா தான் அது வந்து அவர் வந்து எதுவுமே இல்லை, ஃப்ராடு தனம் பண்ணியிருக்காங்க, சீட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் மேலே ஒரு கரெக்டான ஒரு இது பண்ணால் எங்களுக்கு இதாக இருக்கும். என் பேர் பாலமுருகன்.